வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சவுதி அரேபியாவில் மூணாவது டோஸ் அதாவது பூஸ்டர் டோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எல்லா குரூப்பும் 18 வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே இந்த பூஸ்டர் டோஸ் போடணும் அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் எப்படி செக் பண்ணுறது, உங்களுக்கு இன்னும் எலிஜிபிளாக இருந்தால் உங்களுக்கு எப்போ எலிஜிபிள்னு வரும், இல்லை மொத்தம் உங்களுக்கு எப்போ தான் பூஸ்டர் டோஸு இல்லை இது வரும், இப்போ தான் 18 வயசு மேலே அலௌன்ஸ் பண்ணிட்டாங்களே எனக்கு ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்க, எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஆன்சர் இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சவுதி அரேபியாவில் 2 டோஸ் போட்டவங்களுக்கு மட்டும்தான் 3வது டோஸ் பூஸ்டர் டோஸு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் சொல்லாங்க, ஹெல்த்து யாருக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கோ இல்லை உறுப்பு மாற்ற சிகிச்சை யாருக்கு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் பூஸ்டர் டோஸ் போட்டுருக்கோம் அப்படிமாரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ சவுதி கவர்மெண்ட் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்கபடி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 18 வயசுக்கு மேலே 2 டோஸ் போட்ட எல்லாருமே பூஸ்டர் டோஸ் போட்டணும், போடுறதுக்கு அவைலபிளாக இருக்கும், அதனால் நீங்கள் தவக்கல்னா இல்லாட்டி செக்ரட்டரை போய் புக் பண்ணிங்க அப்படிமாரி சவுதி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரே கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 2வது டோஸ் போட்டு 6 மாதம் முடிஞ்சிருக்கணும், 6 மாதம் கழித்து தான் உங்களுக்கு பூஸ்டர் டோஸு ஓப்பன் ஆகும், பூஸ்டர் டோஸை உங்களை அப்லோட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு 2வது டோஸ் போட்டு 6 மாதம் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் செக்ரட்டரி அப்ளிகேஷன் இல்லாட்டி தவக்கல் அப்ளிகேஷனில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் மாதமே முடியல 6 மாதம் இல்லை அப்படின்னா, முடியல அப்படின்னா நீங்கள் செக்ரட்டரி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாவே உங்களுக்கு தெரியும் எத்தனாந்தேதி உங்களுக்கு டேட் அப்பாயின்மெண்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு அவங்களே டேட்டுக்கு இன்ஃபார்மே கொடுத்துட்டாங்க. ஸோ 18 வயசு மேலே உள்ள 6 மாதம் முடிஞ்சவங்க கண்டிப்பாக பூஸ்டர் டோஸ் போட்டுங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப கம்பல்சரி ஆகும். ஒருவேளை நீங்கள் பூஸ்டர் டோஸு போட்டுட்டு நீங்கள் இந்தியாவுக்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை இன்னொரு ஆளுக்கு கேட்கலாம், நான் இப்போ 2 டோஸ் தான் போட்டிருக்கேன், நான் இப்போ இந்தியாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வர முடியுமா அப்படின்னா, கண்டிப்பாக வரலாம், அதை பற்றி பயப்படவே வேணாங்க. 3வது டோஸ் கம்பல்சரியாக போட்டு தான் நீங்கள் இந்தியாவிலேருந்து போட்டு இந்தியாவுக்கு வெக்கேஷன் போயிட்டு திரும்ப சவுதி அரேபியா வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே 2 டோஸ் போட்டிருக்கீங்களா அது போதும், போயிட்டு வெக்கேஷன் போயிட்டு மறுபடியும் சவுதிக்கு வந்து பூஸ்டர் டோஸ் போட்டுங்க, ஓகேங்களா? அவ்வளோதான் சார், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்டேட்டு. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது 2 டோஸ் போட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே போட்டுருங்க. எவ்வளோக்குள்ளே போடுறீங்களோ அவ்வளோக்குள்ளே போகிறது உங்களுக்கு நல்லது, இன்னொன்று வேக்கேஷன் போகிறவங்களுக்கும் நல்லது. ஸோ அதனால தான் இந்த அப்டேட்டு இன்ஃபார்ம் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி சவுதி அரேபியா சம்மந்தமான ஏதாவது புது அப்டேட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சவுதி எம்எல்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கன் இருக்கும், அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த அப்டேட் தெரியாமல் கூட இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் சப்போர்ட்டிங்.